பேர் ஆனந்த சொந்த பட்டுக்கோட்டை நான் இப்ப வந்து கேமன் ஐலாண்ட்ல இருக்கிறேன் சார்பத்தி சொல்லிடுறேன் எங்க ஊர் சைடு என்னன்னா அந்த கோயில்னு சொல்லுவோம் அந்த பட்டுக்கோட்டை சைடு பொதுவடையார் கோயில்னு சொல்லுவோம் அது ஒரு சிவன் கோயில் அது எல்லாரும் நிறைய ஜாதகரை போய் பார்க்குறாங்க எல்லாம் இது பண்றாங்க ஆனா சொல்ற விஷயம் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு மனக்குமுறல்கிறது ஒன்று இருக்குமே என்னப்பா அவர் போனா இவர் அப்படி ஒன்று சொல்றாரு இங்க போனா இங்க ஒன்று சொல்றாரு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது யார்கிட்ட தான் போய் பாக்குறது இல்ல இது வேற என்னதான் மெத்தட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல மக்கள் பல நேரத்துல பல மாதிரி குமுறிகிட்டு இருக்கிற ஒரு டைம்ல வந்து இயற்கை வந்து ஒரு பெரிய அதிசயத்தை நடத்தும் என்னன்னா ஒட்டுமொத்த மக்களுடைய எண்ணங்களை வந்து அதை பிரதிபலிக்கும் அதுக்கு பதிலும் சொல்லணும் எப்படி வந்து இப்ப வந்து மக்களுடைய மனசுல வந்து ஒரு கெட்ட எண்ணமே அதிகமா போயிட்டே இருக்கு வன்முறை எண்ணங்கள் அதிகமா இருந்தது அப்படின்னா எப்படி அந்த நேரத்துல வந்து இயற்கை வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவில இருந்து அந்த எண்ணங்களை உள்வாங்கி அந்த இடத்த ஒரு பூகம்பமாவோ அல்லது ஒரு இதாகவோ ஏற்படுத்துதோ ஒரு தீய ஒரு கெட்ட செயல்களை வந்து என்ன சொல்றது அந்த மக்களை சரி பண்றதுக்கான சில வேலைகளை செய்யும் அது மாதிரி வந்து சில சம்பவங்கள் நடக்கும் இப்ப சுனாமி எல்லாம் அப்படித்தான் மனதில் நல்ல எண்ணங்கள் இருந்தா நல்ல விளைவுகள் கெட்ட எண்ணங்கள் இருந்தா கெட்ட விளைவுகள் அது மாதிரி பல மக்களினுடைய இந்த குமுறல்கள் வந்து யாராவது ஒருத்தர் மூலமாக வெளியே கொண்டு வரணும் ஏன்னா நான் சாரை நான் அப்படி தான் பார்க்குறேன் நான் என்னுடைய பார்வை அப்படி தான் இருக்குது அப்போது பொது ஆவுடையார் வந்து ஒரு சிவன் அப்போ இது பொது ஆவுடையார் வந்து பொது உடை மூர்த்தி ஐயா அப்படிங்கிற ஒரு உருவத்தில் வந்து இந்த எல்லா மக்களுக்கும் இந்த கேட்ட கேள்விக்கு இந்தாப்பா நீங்கள் கேட்டு லட்டு மாதிரி ஒரு பதில் சொல்கிறதுக்கு நானே குருவாக வந்திருக்கிறேன் இந்தா இவர் மூலமாகவே நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வந்தவர் தான் நம்ம வந்து பொதுவுடை மூர்த்தி சார் நான் மற்ற ஆசிரியர்கள் எப்படின்னு பார்க்குறேன்னா அது ஒரு ஆன்மா அந்த ஆன்மாவில் வந்து மற்ற பிரதிபிம்பங்கள் தான் வந்து மற்ற ஆசிரியர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் நான் அப்போ வந்து இப்போ மாணிக்க எப்படி இறைவனையும் குருவா வந்தாரோ அதே மாதிரி இந்த மாதிரி மக்களுடைய புலம்பலுக்கு வந்து இறைவனே வந்து பொதுவாவுடையார் வந்து உடைய மூர்த்தி ஐயா அப்படிங்கிற ஒரு ரூபத்துல வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே பல பேருக்கு உடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்றி வச்சிருக்காருன்னு சொன்னா அது வந்து மிகையாகாது அது வந்து நம்ம வந்து இதுதான் இப்படிதான் சொல்லி வரையறதுன்னு நம்ம சொல்லவே முடியாது சாரை பற்றி சொல்லணும்னா வரையறே கிடையாது ஒரு இயற்கை அழகை நம்ம ரசிக்கிறோம் அப்படின்னா இந்த பாரு இப்போ நீல பாசி பச்சை தண்ணி பூரான பாறைகள் இந்த மாதிரிலாம் சில இடத்துல வந்து இந்த இதெல்லாம் பார்க்குறோம் ஒரு என்ன சொல்றது நேச்சர் நம்ம பார்க்குறோம் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் அதுக்கு மேலே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதை வந்து வார்த்தைகளை சொல்ல முடியாது அதிகமாக பண்ண ரெண்டு சொட்டு கண்ணீர் வரும் கண்ணில் அவ்வளவுதான் அதுக்கு மேலே நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அதே மாதிரிதான் சார பத்தி சொல்லணும்னா அப்படி இப்படிலாம் நம்ம வந்து அதுக்கு வேர்டு நோ வேர்டு வார்த்தையே கிடையாது வார்த்தை இல்லாம ஒருத்தர் வந்து நம்ம ரெண்டு சொட்டு கண்ணீர்லயும் ஒரு புன்னகையிலையும் நம்ம சாரை வந்து நன்றி சொல்லிட்டு போயிடலாம் அதுக்கு வார்த்தையே கிடையாது நோ அது என்ன சொல்றது எதுவுமே சொல்ல முடியாது அதே மாதிரி நான் ஆசிரியர்களை பத்தி வந்து சொல்லணும்னா இவங்க எப்படி நடத்தினாங்க அவங்க நல்லா நடத்தினாங்க இவங்க நல்லா நடத்தலாம் அப்படின்னா எதுவுமே கிடையாது ஒவ்வொரு ஆசிரியருக்குமே ஒவ்வொரு விதமான தனித்துவம் இருக்குது இங்க ஒரே டாப்பிக்க வேற வேற ஆட்டை கொடுத்தோம்னா அவங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மாதிரி எப்படி வந்து இவங்களுக்கு சொன்னா புரியும் அப்படிங்கறது வந்து ரொம்ப தெளிவா நடத்தக்கூடியவங்க ஒவ்வொரு கிட்டையுமே ஒவ்வொரு விதமான தனித்தன்மை இருக்குது இங்க அதனால வந்து யாரையும் வந்து நம்ம கூட குறைச்சி அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது எல்லாருமே ரொம்ப அவங்கவுங்க தனித்திறமையா அப்படியே வந்து சார் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா வெளியில கொண்டு வந்துடுவாங்க அது என்ன சொல்றது அவங்ககிட்ட ஒரு சாராம்சம் ஒன்று இருக்கும் இந்த சாராம்சத்தை இவங்கிட்ட இருந்து வெளியில கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் தனியா கண்டுபிடிச்சு அவங்க கிட்டே இருந்து ஒவ்வொரு திறமையும் தனியாக வெளியே கொண்டு வருகிறது ஒரு அற்புதமான கலை அது அது வந்து எப்படின்னு கேட்டால் இப்போ நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா சார் வந்து பிரின்சிபல் மாதிரியும் மற்ற ஆசிரியர்கள் எல்லாமே காலேஜில் நடக்கிற ப்ரொஃபஸர் மாதிரி தான் நான் பார்க்குறேன் நான் அப்படி தான் இங்கே போயிட்டு இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார் இப்போ சார் நேராக இருந்தாங்கன்னா சார்டின்னா நேராக கேட்டேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்கே சார் நீங்கள் ஏன் சார் இதை கண்டுபிடிக்கல அப்படின்னு கேட்டிருப்பேன் நான் ஏன்னா லைஃப்பில் வந்து அது நான் படாத துயரங்களே கிடையவே கிடையாது ஆனா இந்த ஏஎல்பிங்கிற ஒரு விஷயம் சார் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கொடுத்துருந்தாங்க எங்க மாதிரி ஆட்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா நாங்க வந்து அந்த வாழ்க்கை பாதை வந்து வேற மாதிரி மாற்றி வேற மாதிரி சுமூகமா கொண்டு போயிருப்போம் அது வந்து இப்ப கிடைச்சது எனக்கு ஒரு வரம் அது இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைக்காம போகிறது நான் ஒரு சாபமா தான் பார்க்குறேன் நான் அதை என்ன என்ன பொறுத்தல நான் தான் பார்க்குறேன் நான் அடுத்து வந்து என்னுடைய ஜோதிட அனுபவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து அதான் சொல்றேன் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி ஜாதகத்தை நோட் நோட்டை தூக்கிக்கிட்ட ஒரு குறா அலையிறதா நமக்கு வேலை ஏ அங்க பாக்குறாரு இங்க பாக்குறாரு அங்க பாக்குறேன்னு சொல்லி எங்க ஏரியாவில எனக்கு தெரியாத ஜோதிடர் யாருமே கிடையாது நேரா நல்லா பாக்கிற சொன்னா அடுத்த நாள் அங்கதான் உட்காந்துருப்பேன் நான் அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாரையும் போய் பார்க்கும்போது யாருக்கிட்டையுமே ஒரு முரண்பாடான பதில் அந்த இவங்க சொல்ற அந்த டைம் லைன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேற வேற மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தருடையும் எல்லாரும் சொல்ற ஒரே பதில் ஆணி போடி ஆவணி வந்துச்சு நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க எந்த ஆவணி எந்த ஆணி கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க நம்மளும் வருஷம் வருஷம் ஆணி வந்துகிட்டே இருக்கும் பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்போம் அது மாதிரி ஒரு கஷ்டமான சூழல்ல வந்து இருக்கும்போது தான் வந்து சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு இப்படி இருக்கும்போது நான் அப்படியே பாக்குறது ராசி பலன் பாக்குறது இப்படி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ராசி கட்டம் மனப்பாடம் ஆயிருச்சு அதில் உள்ள கிரகங்களும் ஆயிடுச்சு நட்சத்திரங்களும் மனப்பாடாயிருச்சு ஏன் ஜாதகத்தை எத்தனை பேர் தூக்கிட்டு போனோம் ஒவ்வொரு டைம் நானே என் ஜாதகத்தை பார்க்கும்போது தூக்கத்தில் தூக்கத்துல இருந்துருச்சு கூட சொல்லுவேன் எந்த எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்குன்னு சொல்லி அது மாதிரி இருந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் முடியலை சரி ஜாதகம் படிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா சரி படிப்போம்னு சொல்லிட்டு வேற ஒரு மெத்தடு நான் இங்க சொல்ல வேண்டாம் வேற ஒரு மெத்தட்ல இருந்து ஆரம்பித்தேன் படிக்கும் போது நல்லா இருந்துச்சு ஆனா என்னால என்னுடைய இதுக்கு வந்து பொது பலன் மட்டும் தான் என்னால எடுக்க முடியாத சொல்லி அக்யூரேட்டாக இப்ப சார் நம்ம ஏஎல்பில் எடுக்கிற மாதிரி அக்யூரேட் ஒரு பதில வந்து நம்மளால எடுத்தது சொல்ல முடியல ஏன் ஏன் ஜாதத்துக்கு என்னால வந்து அது மாதிரி சொல்ல முடியல பொதுப்படையே அப்படியே சொல்லிட்டு மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் இடையில என்ன பண்ணேன்னா சம்பத் சார் சரி அதுக்கப்புறம் ஏஎல்பி பத்தி வீடியோ பார்த்தேன் நான் சார் வந்து இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சார் ஊர்ல இருந்தாங்க பட்டுக்கோட்டில் இருந்தாங்க அப்ப சாருக்கு நான் டைரெக்டா ஃபோன் அடிச்சேன் சார் இந்த மாதிரி உங்க இது பார்த்தேன் நேராக வாங்க யா அப்படின்னாரு சரி நேராக வரணும் அப்படின்னா சரி ஒரு வீக் கழிச்சு நேராக வாங்க அப்படின்னா இப்ப திருப்பி ஃபோன் அடிச்சு இல்லையா நான் சென்னையில் தான் இருக்கேன் நான் என்ன வரல அப்படின்னாங்க அதை அப்படியே விட்டுருச்சு அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தது அப்புறம் அப்படியே வீடியோ பார்த்துட்டு சம்பல் சார் சம்பல் சாரோட வீடியோ தான் நான் ஃபஸ்ட் பர்ஷன் ஏல்பின்னு சொல்லி பார்த்து ரெண்டாவது வீடியோ தான் பார்த்தது ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தது சம்பல் சாரோட வீடியோ தான் ஆதன் இதில் பார்த்தேன் நான் அப்போ சார்ட்ட வந்து அவர்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டேன் எடுக்கும்போது இந்த மாதிரி நடந்துச்சா இந்த பிஸ்னஸ் பண்ணீங்களா இந்த மாதிரி ஆணிச்சா இப்படின்னு எல்லாம் சொல்லி கேட்டு வந்தார் சார் ஆணிச்சிருந்தேன் உங்க ஜோதிடம் படிச்சானே நல்லா வருமே அப்படின்னாரு எனக்கு ஒரே சந்தேகம் நம்ம இத்தனை பேர்கிட்ட போய் ஜோதியம் பார்த்துருக்குறோம் ஒருத்தர் கூட நான் சொல்லித்தரேன்னு சொல்லலை ஒருத்தர் கூட நீ படிங்கன்னு சொல்லலை ஏன்னா தொழில் போட்டியா போயிருவாங்களே யாராவது அது மாதிரி வந்து அதனால என்ன பண்ணுவா யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க இது என்னது எந்த வீடியோ பார்த்தாலும் கூவி கூவி கூப்பிடுறாங்களே இது என்னதான் இருக்குதுல சும்மா வந்து கன்சல்டேஷன் எடுத்துக்கன்னு சொன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு ஆனா படிங்க படிங்கன்னு சொல்றாங்களே இது என்னதான் இருக்கு ஒன்றுமே தெரியலையே எந்த வீடியோ பார்த்தாலும் சரி ஏஎல்பியோட ஆசிரியர்கள் சத்யநாராயண சாரா இருக்கட்டும் இல்லை இவங்க சாந்தி தேவி மேடமா இருக்கட்டும் படிங்க படிங்கன்னே சொல்லிட்டு இருந்தாங்க என்னன்னு தெரியல எல்லாரும் இதே மாதிரி சொல்றாங்களே என்னதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் வந்து சரி கிளாஸ் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தமிழகத்தில் போன் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஜாயின் கிளாஸ் ஜாயின் பண்ண கிளாஸ் நல்லபடியா போணிச்சு நல்லபடியா போணுச்சு ரெண்டாவது வந்து நான் ஆசிரியரை பத்தி முன்கூட்டியே சொல்லிட்டேன் நான் ஏன்னா நான் யாரையுமே வந்து அது என்ன சொல்றது எனக்கு வார்த்தை இல்லை சாரை பத்தி எப்படியும் நம்ம வந்து ஒரு வார்த்தையால விவரிக்க முடியாதோ ஒரு அழகை பார்த்துட்டு வாயடைச்சு போய் நிற்போமோ அதே மாதிரிதான் இங்க உள்ள அத்தனை ஆசிரியர்களுமே யாரும் வந்து அது எப்படிதான் அந்த சாரு வந்து அதை கண்டுபிடிச்சி இத்தனை பேருடைய திறமையை வெளியே கொண்டு வந்து இவங்க கிட்ட இந்த தான் இருக்கு அப்படிங்கிறது வந்து அது விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் எல்லாரும் கண்டுபிடிக்க முடியாது யாருக்கு வந்து ரொம்ப அதீதமான விஷயங்கள் தெரியுதோ அவங்க அந்த குரு வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க கிட்ட இந்த திறமை இருக்கு இவங்களை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒவ்வொரு ஆசிரியர்களையும் நத்த என்ன சொல்ற நவரத்னங்களாக எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து சாரு பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெண்டாவது வந்து ஜாதகம் வந்து நான் வந்து இது வரைக்கும் ஒரு இருபது ஜாதகம் பார்த்துருக்கேன் அந்த இருபது ஜாதகத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது அதில் ஒரு சில பேர் என்கிட்ட பேசுகிறதே இல்லை ஏன்னா உண்மையை சொல்லிவிட்டேன்னு யாருமே பேசுகிறது இல்லை அதனால வந்து சரி ஓகே இது அவங்க உண்மையை என்றைக்கி நடக்குதா அன்றைக்கி உணர்ந்து நம்மக்கிட்ட வருவாங்க ரிலேட்டிவ்ஸ் தான் ஆ வருவாங்க நம்ம அது வரைக்கும் அமைதியாக இருப்போம் பொறுமையாக தான் இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து இது பண்ணிக்கல எல்லாமே வந்து எல்லா ரூல்ஸும் அஞ்சு ரூல்ஸும் நான் அப்ளை பண்ணி பார்த்து எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது என்னுடைய ஓன் ஜாதகத்துலேயும் பார்த்துருக்கேன் என்னுடைய நண்பன் கவுன்சிலர் அவர் பையன் இருக்காப்புல அவருடைய ஜாதகத்தையும் பார்த்தேன் எல்லாமே வந்து நான் இந்த ரூல் அப்ளை பற்றி சொல்லும்போது எல்லாமே அக்யூரட்டாக இருக்குது இதில் வந்து பிசுறுங்கிறது ஒன்றுமே கிடையாது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இது எனக்கு கிடைச்சிருந்ததுன்னா என்னுடைய லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருந்திருக்கும் லைஃப்பை வேற மாதிரி போயிருந்திருக்கும் அது வந்து என்னுடைய துரதிருஷ்டம் அந்த வார்த்தையை சொல்றதுக்கு மன்னிக்க நிலாரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை பார்த்து முடிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அமைதியாக இருக்கும் ஏன்னா நான் இந்த தவம் பண்றவங்களுக்கு தெரியும் அந்த ஆஹ் என்ன சொல்றது ஆக்கிணை தவம் துரியாதித தவம் துரிய தவம் சிவகலம் சக்திகலம்னா சொல்லுவாங்க அப்ப அந்த ஒரு புலனை கடந்து போய் எட்டி நீ மேல போய் உட்கார்ந்துருக்கையில ஒரு விதமான ஆத்ம திருப்தி நம்மளை வந்து கவிக்கணும் அப்படியே அதுக்கு அந்த அதை வந்து அதத்தான் பேரின்புன்னு சொல்லுவான் ஒரு ஜாதகத்தை பார்த்து முடிச்சுட்டு அமைதியா உட்கார்ந்தோம்னா அந்த ஒரு சொல்லும் போது நமக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அந்த சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே அமைதியா ஒரு விஷயம் அப்படியே அமைதி காத்து அந்த மாதிரி ஒரு அமைதி வந்து மனசுல வந்து கவிக்கிறது அப்பதான் எனக்கு தெரிஞ்சுது இவ்வளோ நாளும் தாண்டா திரிகிட்டு இருந்தோம் இந்த ஆத்ம திருப்திங்கிறது மனுஷனுக்கு ஒவ்வொரு செயலையும் வரும் நம்மளும் என்னென்னமோ இன்னைக்கு ஒரு வேலையை நான் வந்து ஒரு ஷெஃப் நான் நான் வந்து எவ்வளோதோ வந்து நம்ம வந்து ஃபுட்டு நிறைய நல்லா பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாம் பண்றோம் வந்து சொல்லுவாங்க உங்க சாப்பாடு சூப்பரா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனா சொல்லும்போது அந்த டைம்ல மட்டும் அப்படி இருக்கும் ஆனா இந்த மாதிரி ஒரு ஆத்ம திருப்தியை வந்து நான் ஏஎல்பி படிச்சு அந்த பலனை சொல்லி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த ஆத்மா ஆத்மானா திருப்தி அந்த மன அமைதி ஆத்மா அமைதியை வந்து நான் தான் வந்து நான் பார்த்தேன் நான் நான் அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து நான் தான் நன்றி சொன்னாலும் அது வந்து தகாது அது என்ன சொல்றது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு பார்த்தே கிடையாது அந்த பேரின் பத்துக்கு போய் நம்ம எப்படி எல்லோ இல்லை போட முடியும் அந்த மாதிரி ஒரு இது ரெண்டாவது வந்து ஏஎல்பி ஒருத்தவங்க படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அஞ்சாம் பாவமும் ஒன்பதாம் பாவம் நல்லா வலுத்துருக்கும் என்ன பொறுத்தவரை நான் அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு பூர்வ புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் இத நீங்க படிக்க நம்ம படிக்க முடியும் இந்த இதுல வந்து நெளிவு சுழிவு இது எல்லாமே இருக்குது இதுக்கேத்த மாதிரி இங்க அங்க போகணுங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த படிச்சா மட்டுந்தான் அதனால புண்ணியம் பண்ணவங்க மட்டும்தான் இதுக்கு வருவாங்க நம்ம எல்லாருமே கூப்பிடலாம் நீங்க வந்து சேருங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இதுல எத்தனை பேர் கண்டினியூ பண்ணுவாங்க எத்தனை பேர் டிஸ்கன்யூ பண்ணுவாங்க நமக்கு தெரியாது ஆக்சுவலி ஆனா பூர்வ புண்ணியம் வலுத்தவங்க வந்து கண்டிப்பா ஏஎல்பில சேர்ந்து அவங்க நல்ல ஒரு நிலைக்கு வந்து அவங்க தன்னையும் வலுப்படுத்தி கொண்டு தன்னை சார்ந்தவங்களுக்கு வலுப்படுத்தி வழிகாட்டிக்கிட்டு போவாங்கங்கிறது அதில் வந்து எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது சந்தேகங்கிற வார்த்தையும் சொல்லக்கூடாது மன்னிக்கணும் அதில் வந்து எந்த ஒரு இதுவும் நம்ம குறையா சொல்ல முடியாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சா சாஃப்ட்வேர் பற்றி நான் சொல்லியே ஆகணும் சாஃப்ட்வேர் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நம்ம சினிமாவில் பார்த்த மாதிரி டைம் ட்ராவல்னு சொல்லுவோம் பத்து வருஷத்துக்கு பின்னாடி போ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போ ரெண்டு மாதத்துக்கு பின்னாடி போ ஒரு மாதத்துக்கு அதுக்கப்புறம் போ அப்படிங்கிற மாதிரி டைம் ட்ராவல் டக்கு 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 டக்குன்னு அந்த புள்ளியை நகத்தி நகர்த்தி என்னென்ன எந்தங்க போகலாம்ங்கிறத கரெக்டாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்ப இது கிடைக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா லைஃப்ல வந்து என்னதான் கிடைச்சாலும் நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அந்த சந்தோஷம் நமக்கு இருக்காது காலமே நம்ம கையில இருக்குது என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இங்கே இது இந்த அடுத்த மூணு மாதிரி எனக்கு இதுதான் நடக்க போகுது சோ நான் இப்படிதான் இருக்க போறேன் இத்தனை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இப்படிதான் நடந்துச்சு சோ நான் வந்து அது கரெக்டாக இருக்குது அப்ப இதுவும் கரெக்டாக தான் இருக்கும் சோ அதுக்கேத்த மாதிரி என்னுடைய லைனை வந்து நான் கரெக்டாக அப்படியே சரி பண்ணி சரி பண்ணி நான் கொண்டு போவே இல்லை இதை விட ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும் சாதாரண ஒரு வந்து இது அதுதான் சாப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேர் வந்து முன்ன பின்ன நகர்த்தி டைம் ட்ராவல் நம்மளே பண்ணிக்கலாம் என்னென்ன ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போய் கரெக்டாக அந்த கிரகங்கள் நிலையை அந்த மலரும் நினைவுகள் நமக்கு தன்னால வரும் அது நல்ல சம்பவமா இருந்தாலும் சரி இல்லை நல்லா இல்லாம இருந்த ஒரு சம்பவமா இருந்தாலும் சரி டக்குன்னு நம்ம ஞாபகத்துக்கு வரும் அதே மாதிரி ஒரு பத்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம யோசிச்சாலும் அதுவும் நம்ம கண்ணு முன்னாடியே படம் மாதிரி ஓடுது அப்போ வந்து சாஃப்ட்வேருங்கிறது அதுதான் சாப்ட்வேர் வந்து நம்ம வந்து இதுக்கு பின்னாடி வந்து நிறைய உழைப்புகள் சாரோட உழைப்புங்கிறது வந்து சாதாரண உழைப்பு கிடையவே கிடையாது இது வந்து என்ன சொல்றது சாதாரண மனுஷன் செய்ய முடியாதுங்க இது சாதாரண மனுஷன் செய்யவே முடியாது இது சும்மா வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் ஜோதிடம் பார்த்தவங்களாம் யாரா யாருக்கும் அந்த எண்ணம் வரவே இல்லை ஆனா சடனா ஒரு மனிதருக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்குன்னா அது இறைவனுடைய அம்சம் தான் நம்ம சொல்ல முடியாது சாதாரண மனிதருக்கு இந்த எண்ணம் தோன்றாது இவ்வளவு பெரிய கால்குலேஷன் இவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு திரண்டு மொபைல் அடக்கி கொடுக்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதனால சாரு நான் சாரால நான் சாரை வந்து இறைவனே குருவாகி வந்திருக்கார் அப்படிங்கிறத சொன்னதுக்கான காரணமும் அதுதான் இது வந்து சாதாரண மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு நான் என்னமோ ரொம்ப மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி தெரியும் ஆனா உண்மை அதுதான் ஏதோ கிளாஸ் முடிய போதே ஏதாவது ரெண்டு உளர் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நோக்கத்தில் நான் சொல்லலை என்னுடைய பதிலானது ஆத்மார்த்தமான பதில் நான் உணர்ந்த விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ரெக்கார்டட் வீடியோ கேட்டேன் நான் மேடம் ஏன்னா எனக்கு இந்த டைமிங் ஒத்து வராது இப்போ நம்ம ஊருக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாலரை மணிக்கு கிளாஸ் பண்ணால் எனக்கு முதல் நாள் பதிமூணு அவர் பின்னாடி வரும் ஈவினிங் வந்து ஆறு மணி எனக்கு ஷிஃப்ட்டு ஏழு மணிக்கு தான் முடியும் அந்த இன்னும் சொல்ல போனால் நான் ஒரு ஸ்லைடு ஒன்று ரெடி பண்ணேன் எல்லா ஆசிரியர்கள் பேரும் போட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லைடு ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன் அதோட என்னுடைய மென்டருக்கு சார் சித்தில்குமார் சாருக்கு அனுப்பிச்சி வச்சேன் அதில் ஃபஸ்ட்டு பேர் என்னுடைய என்னுடைய சூப்பர்வைசர் பேர் தான் இருக்கும் அவர் அவர் பேர் தான் போட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம சார் எல்லா பேரும் போட்டிருந்தேன் நான் ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த மனுஷன் மட்டும் எனக்கு அந்த டைம் அலாட் பண்ணி கொடுத்து இந்த டைத்துக்குள்ள நீ முடிச்சுட்டு போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலைன்னா எனக்கு இந்த ஏஎல்பி நீ கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது அதனால முதல்ல அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் ஜாதகம் பார்க்க நானே ஆரம்பிச்சிட்டேன் நான் இப்போ ஆல்ரெடி ஒரு இருபது ஜாதகம் நான் பார்த்துட்டேன் நான் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப திருப்தியா தான் சொல்லிட்டு போ ரொம்ப நல்லா சொல்லி சொல்லிட்டு போனாங்க ஏன்னா ஒரு ரூல் வந்து சாதாரணமாக வந்து ஒருத்தவங்க சாதாரணமாக வந்து இவ்வளோ தூரம் ஒரு ஆணித்தனமாக ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க அப்படின்னா நிச்சயமா வந்து நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னே அவங்க ஒரு ஆயிரம் ஆயிரத்தி நூறு சாதக்கிட்ட வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணி பார்த்துட்டு அது நடந்ததுனால தான் இவ்வளோ ஆனித்தனமா எல்லா ஆசிரியர்களும் நம்ம கிட்ட சொல்றாங்க அதனால வந்து ஏல்பியை நம்புனவங்களுக்கு என்னைக்குமே வந்து நல்ல ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாமே வளமாகத்தான் அமையும் வாழ்க வளமுடன்ங்கிற மாதிரி எல்லாமே வளமாகத்தான் அமையும் அப்படிங்கிறது எந்த ஒரு இதுவும் வேண்டாம் எல்லாமும் வந்து ஒரு சுய்வு வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான நம்பிக்கை நன்றி வணக்கம் சார் சொன்னாங்க சார் என்னுடைய நீங்க வந்து சொல்லிட்டு போயிருவீங்க படிங்கன்ட்டு நான் வந்து என்னுடைய எனக்கு இங்க டைம் வந்து இது இல்லை உண்மையிலே என்னுடைய ஜாதகத்துல படிக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய ஜாதகத்துல அமைப்பு இருந்தா மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன் நான் இல்லைங்க உங்க ஜாதகம் வருங்க நீங்க படிங்க அப்படின்னு சொன்னதுனால நான் எப்பவுமே என்னுடைய இது நடந்த ஈவெண்ட் எல்லாமே என்னுடைய ஜாதகத்துல இருந்தா மட்டும்தான் கொஞ்சம் அதுக்கான விஷயம் ஏன்னா நான் ஜாதகத்துல இல்லாத நிறைய விஷயங்களை அப்ளை பண்ணி நான் படிக்கிற மாதிரி படிச்சு பணம் செலவு பண்ணி எல்லாத்துலயுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஏன்னா நான் படிப்பு படிச்சு முடிப்பேன் கோர்ஸ் முடிப்பேன் கம்ப்ளீட் பண்ணுவேன் ஆனா வேலைக்கு போக மாட்டேன் அடுத்த அடுத்த கோர்ஸ் அடுத்த கோர்ஸ் அடுத்த கோர்ஸு சவுண்ட் இன்ஜினியரிங் முடிச்சு அதுக்கப்புறம் அக்கு பஞ்சர் முடிச்சு அதுக்கப்புறம் இப்போ அஸ்ட்ராலஜியில் வேற பத்திரம் முடிச்சு இப்போ அடுத்து ஏழு வந்து நிற்கிது கடைசியாகும் அவ்வளோதான் அதனால வந்து அதை தாவிக்கிட்டே இருந்ததுனால சாருகிட்ட நான் கேட்டதுனால அவர் நீங்கள் படிங்க நல்லா வரும் அப்புடின்னு சொன்னதுனால எனக்கு வந்து ரொம்ப ஏன்னா என் புரிதல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு ஏன்னா நம்ம ஒரு ஜோசியத்தை பார்க்கல ஊரை சுற்றி எல்லா ஜோசியரையும் பார்த்துங்கிறதுனால அந்த ஒரு தாக்கமும் உள்ள இருக்குது ஜோதிடர் எப்படி பேசுவாங்க என்ன மாதிரிவே அப்போ இருந்தவங்க பேசுவாங்கங்கிறதுனால அது இயல்பாகவே வந்து நம்ம கற்றுக் கொடுக்கும்போது இந்த பாவத்தை சேர்த்து சொல்கிறது ஆதிபத்தியத்தை சொல்கிற போது அது இயல்பாகவே வருது நமக்கு நல்லா அதனால இல்லை சார் வந்து சிம்பிளாக ஒரே வார்த்தையில் நான் முடிக்கணும்னா இறைவனே குருவாக வந்தால் நம்ம யாரை பார்ப்போமோ அப்படித்தான் அவரு சாதாரண ஒரு மனிதனால் இது செய்யவே முடியாது நார்மலாக சிந்திக்கிற ஒரு மனிதன்ட்ட இது நிச்சயமாக இது வந்து செய்யவே முடியாது இறைவனுடைய இறைவனே குருவாக வந்தால் மட்டும்தான் இதை வந்து செய்ய முடியும் நான் சாரை வந்து இறைவனோ இறைவனுடைய மறு அம்சமாகவும் மற்ற ஆசிரியர்கள் அனைத்து அனைவரையும் அந்த ஆத்மாவினுடைய மற்ற ப பரிமாணங்களாக நான் பார்க்கிறேன் நன்றி வணக்கம்